மக்களை நான் அடுத்த வாரம் வந்து இதை ரொம்ப ஆழமாக விளக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இரண்டு வகையில் இந்த கூறுகளை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. புராண உருக்களை தமிழர் தெய்வ புராண உருக்கள் வரலாற்று வடிவங்களா, இந்த கேள்வி, வரலாற்று வடிவங்களா, இதெல்லாம் வரலாறுகளா அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா பொதுவாகவே என்ன செஞ்சிடறாங்க, இதில் வரலாறும் கலந்திருக்கின்றது, அதே நேரத்தில் சரி இதில் கற்பனைகளை புகுத்திருக்கின்றார்களா அப்படின்னா சில நுட்பமான விஷயங்களை சொல்வதற்கு அவங்க கற்பனைகளை பயன்படுத்தலை, புராண மொழிகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். கற்பனைக்கும் புராண மொழிக்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன, அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். கற்பனைக்கும் புராண மொழிக்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன அப்படின்னு நான் மீண்டும் சொன்ன மாதிரி, புராண மொழிகள் வந்து ஒரு புலத்தை விளக்கும் ஆற்றல் உடைய வல்லமை உடையது. அந்த புலத்திற்கு நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு இந்த மாதிரி குறியீடுகளை தான் வைத்து விளக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நேர்மொழிகளை நம்மளால் பயன்படுத்த முடியாது. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தான் விளக்குறோம். நான் இப்போ எத்தனையோ முறை உங்களுக்கு உதாரணங்களை எடுத்துக்காட்டினேன். இப்போ ஃபாஸ் இங்கே இருக்கு அப்படின்றத எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, எம்ஏ அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அதை சிம்பாலிக்காக தான் ரிப்ரசன்ட் பண்ண முடியுது. இல்லை அதை விளக்கத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ், அதில் உள்ள குறைபாடுகள் தானாகவே வெளிவிடுது. இல்லை அதை இப்படி பெருக்கணும், அதை வந்து உருட்டணும், அது அப்படின்னும் பொழுது தான் அங்கே சில மொழி இது வந்து டெஃபினேஷன் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அடிபடுகின்றது. அப்போ அதை துல்லியமாக்குவதற்கு தான் நம்ம இந்த கணித மொழியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அதே பொருளில் தான் வந்து இந்த புராண உருக்கள் வந்து அந்த ஒரு மொழியாக அங்கே பயன்படுத்தப்படுகின்றது, ஒரு ஊடகமாக, அதுவும் ஒரு நுட்பமான ஆழ்மொழி, உயிர் மொழி. சரியா, இந்த மொழியை தான் நம்ம எடுத்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்ல இன்றைக்கு இந்த விளக்கத்தோடு போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் வந்து பார்க்கலாம், வச்சுருவோமா. சிவா திருச்சிற்றம்பலம் நினைவு.